பின்ட்ரெஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். பின்ட்ரெஸ்ட்ன்ற பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி எப்படி நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் புதுசாக இருந்தீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு தெரிஞ்சுன்னு கண்டிப்பாக நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தோன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி தர மூலம் அவங்க ஒரு கமிஷன் தருவாங்க, அதன் மூலம் நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த பின்ட்ரெஸ்ட்ன்ற பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி எப்படி நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் முதல்ல போய்ட்டு பின்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணி பின்ட்ரெஸ்ட் உள்ளே போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இருக்கேனால பின்ட்ரெஸ்ட்டில் போயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடு உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது தெரியுமா, இந்த ப்ரொஃபைல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கிற ஸ்மெல்ஸ் பண்ணிங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், உங்களுடைய லோகோ, உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்ஸ் உதாரணத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெப்சைட்ல இருந்த அந்த லிங்க்கை கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க, உங்களோட ப்ரொஃபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கிறேன்னு தெரியல அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். இப்போ ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு கிரியேட்ன்ற சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கிரியேட்ன்ற சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து கிரியேட் ஃபைல் அண்ட் ட்ராக்ன்னு இருக்கும். இங்கே என்ன பண்ணோம்னா நம்மளுடைய நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ புக்ஸ் ரிலேட்டடாக ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஹெல்த் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறேன், எந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறது முதலே முடிவு பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, ஃபிட்னஸ் சம்மந்தமாக ப்ரொமோட் பண்ணுங்கள், ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா விரும்பி போடுவீங்களா, இந்த ட்ரெஸ் சம்மந்தமான கேட்சஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிக்குமோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொமோட் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை தான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஷர்ட்ஸ்லாம் நான் ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எதை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு டிஷர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டிஷர்ட் நான் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த இமேஜ் இருக்கு பாருங்க, இந்த இமேஜை என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் இமேஜ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் நான் அந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல சூஸ் ஏ ஃபைல் ட்ராகின் இருக்கா, இங்கே போய்ட்டு நம்ம சேவ் பண்ண பாருங்கள். அந்த இமேஜை வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த இமேஜ் அப்லோட் பண்ண பாருங்கள், இந்த இடத்துல டைட்டில்னு கேட்குதா, இங்கே போய்ட்டு நம்ம எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணமோ அந்த டைட்டில் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அகெயின் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இப்போ இந்த ப்ராடக்ட்டு கீழே அமேசான்லேயே சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இடத்துல லிங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கா பாருங்க, இங்கே தான் நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி அஃபிலியேட் லிங்க்ஸில் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க் காமிக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இன்னொரு சைட்டில் இருக்க அஃபிலியேட் லிங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டில் மேலே போனீங்கன்னா இந்த லிங்க்ஸ்னு வரும், ஜஸ்ட் அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு அமேசான் பிளாட்ஃபார்மில் அஃபிலியேட் ப்ரமோட்டராக இல்லைன்னா அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட்னு கொடுத்துறேன். இங்கே போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எது ரிலேட்டாக போகிறோம், அதாவது நம்ம டிஷர்ட் ரிலேட்டாக போகிறோம், அந்த இடத்துல டிஷர்ட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபிட்னஸ்னால் ஃபிட்னஸ்ன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டிஷர்ட்னு கொடுக்குறதுனால ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் போர்டுன்னு போட்டு கிரியேட் போர்டுன்னு போட்டு டிஷர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிரியேட்னு கொடுத்துறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல டேகு டேக்னா ஆடியன்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு தேடுவாங்க, உதாரணத்துக்கு டிஷர்ட்ஸ். இந்த மாதிரி டேக் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே மோர் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் ஷெடியூல்னு வரும், ஜஸ்ட் இந்த இடத்துல பப்ளிக்னு கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக டெய்லி ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட்டில் அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் பின்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது இந்த டிஷர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிஷர்ட்டை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணோன்னு அது டைரெக்டாகவே உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸில் போகும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து ப்ரொமோட் பண்ணோம், இது இப்படி தான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஷோ ஆகும், இந்த மாதிரி டிஷர்ட்டுன்னு ஷோ ஆகும்.
ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த டிஷர்ட்டை பார்ப்பாங்க. ஓகே இது வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தோணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிஷர்ட்ஸ் அந்த லிங்க் உள்ள போயிடும். அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க. இதுதான் இந்த பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டில் போடுறேன், இன்னமே போடலாம்ட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான வேலியபிளான இன்ஃபர்மேஷன்னா சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.